இப்படின்னும் போது நான் டைம் பார்க்குறேன். இப்போ சக்ஸஸ் மீட்டு அப்படின்னா அப்படி தான் நடக்கும், ஆனால் இப்போ அப்படி நடக்கிறது இல்லை. ப்ரெஸ் பீப்புளே சிரிக்கிற அளவுக்கு நான் வந்து பேசிட்டேயா. நைட்டில் தான்ப்பா ரா கோழி தான் அவங்கெல்லாம். சொன்னால் நம்மளெல்லாம் தூங்க விடுறது இல்லை. இரவனில் ஆட்டம், பகலில் தூக்கம். குஷ்பு அண்ட் சுந்தர்சி இவங்க படங்களில் ஏற்கனவே ஒரு படம், இவங்களுடைய ப்ரொடக்ஷனில் நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன். இது ரெண்டாவது படம். அந்த படத்தை வந்து முதல் முதல் சுந்தர்சி வந்து நடிக்கிற அறிமுகமாகிறாருன்னு சொல்லி வந்து சொன்னாங்க. தலைநகரம் அதில் வந்து ஒரு கேமியோ ரோல், ஒன் அண்ட் ஹாஃப் டேஸு டூ டேஸுன்னு நடித்தேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய குஷ்பு அண்ட் சுந்தர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ராணா வந்து என்னை ஆஃபீஸில் வந்து பார்த்து இது மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள் சார்னாரு. பார்த்தேன். இல்லைப்பா, இல்லை இல்லை, எனக்கு என்ன கேரக்டர் இந்த இதில் இல்லை சார் உங்கள் கேரக்டர் அப்படின்னாரு. கேரக்டர் இல்லை, அப்புறம் என்னத்துக்கு நான் வந்து இப்போ எந்த கேரக்டர் இல்லை, நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஒன்று, அதே அந்த டெல்லி பாபுன்றது ஒரு வில்லனாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் சார், அதில் நீங்கள் பண்ணணும்னு. ஸோ இப்போ நான் தான் மெயின் வில்லனா? இல்லை இல்லை சார், நீங்கள் இல்லை சார், ஆதி தான் மெயின் வில்லன் அப்படின்னார். அப்போ ஹீரோ ஹீரோவும் ஆதி தான் சார். அது எப்படின்னா அவர் ஆதி வந்து ஹீரோ, அவருடைய சிரிப்பு தான் அவருக்கு வில்லன். இதுதான் சார் மெயின் கான்செப்ட்னு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த இதுவே பார்த்தேன். அப்புறம் ரஜினி சார் வந்து பாராட்டினது எல்லாம் சொன்னாங்க எனக்கு. அந்த பார்த்ததுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன புது கான்செப்ட் இருந்தது. சில பேர் சொல்லலாம் இதெல்லாம் என்ன நேச்சுரலாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதை மீறி சில பேர் இருப்பாங்க, அதாவது ஒரு பயத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பயப்படுவாங்க. நான் நிஜமான கேரக்டர்ஸ் நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் நிஜமாக பார்க்கும்போது ஏதாவது கோபமாக திட்டோ, நானே இப்போ ஒரு அசிஸ்டண்டேட்டர் கோபமாக திட்டேன்னா அதில் ஒருத்தர் மட்டும் இருக்கா சரவணன் ஒருத்தர், இது ராணாக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவன் மட்டும் எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சிக்கிட்டே இருப்பான். என்ன என்ன இவ்வளோ திட்டம் என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, போய் அந்த வேலையை செய்யணும். சரி சார், இது என்கிட்ட ஓகே. அதுக்கப்புறம் அவனுடைய கேரக்டர் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா பாலகிருஷ்ணா கிட்ட அவன் மாடினான் சார், நான் சொல்கிறேன் சிரிக்கிறேன் சார், அவன் அந்த அந்த பார்ட்டி சார், அவன் அந்த பார்ட்டிலேருந்து வந்து அடிக்க ஓடுறாரு அவனை சார், இழுத்து சார். இல்லை சார், அவன் கேரக்டர் அப்படி தான் சார். எதுக்கு எடுத்தாலும் வந்து அவனுக்கு கோபம் வந்தால் கூட எது வந்தாலும் வந்து அவனால் சொல்ல முடியாது சார், எடுத்து அதுக்கு பதில் சிரித்து சமாளிச்சிருவான், அப்படியே பழகிட்டான். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்காங்க ரியலாக. ஆதி வந்து அந்த ஸ்பான்டேனியஸாக ஏதாவது நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா, ஏ அவன் சொல்கிறான் பாரு அது நல்லா இருக்காது நல்லா இருக்காது அது வருஷம் வச்சுக்க சொல்லுங்கள் அப்படின்வாரு. ஸோ அப்போ ராணா கிட்டே சொல்லுவார், ஆஸ் அ டைரக்டர் அது ராணா கிட்டே மரியாதை கொடுத்து இப்போ ராணா கிட்டே பர்மிஷன் வாங்கிட்டு அது வச்சுக்கலாம்னா, ராணா வந்து இல்லை சார் அது வந்து இந்த இடத்துல செட் ஆகுது, சரி சரி அப்போ விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எடுத்து, அதாவது சொல்லக்கூடிய இதுவும் இருக்கணும், அதை வேண்டான்னு ஒதுக்குனதுக்கப்புறமா அதை வந்து அதை ஏற்றுக்கிற மனப்பக்கமும் இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஹீரோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விஜய்னுடைய ரிசம்பிளன்ஸ் இருக்குது, தட் இஸ் விஜய்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லலை. விஜய்க்கு வந்து தனியும் வேறு மாதிரி, இப்போ நேராக பார்க்கும்போது விஜய் எப்படி வெக்கப்படுவாரோ அந்த மாதிரி வந்து எப்போ ரொம்ப வெக்க ரொம்ப ஹம்பிள் அந்த அந்த ரொம்ப சிரிப்பு அது மாதிரி இருப்பார். ஆனால் அது ஸ்டேஜ் ஷோ ஒன்று பார்த்தேன் அன்னைக்கு, அசந்துட்டேன். இவ்வளோ எனர்ஜி, என்ன அப்படியே ஆடியன்ஸை வந்து ஆட வைக்கிறதுக்கு இவர் ஒருத்தர் போதும். ஸோ இன்றைக்கி ஆட வச்சுக்கிட்டு இருக்காரு படங்கள் பார்க்குற அந்த ஜனங்களை. ஸோ ஆதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். யாருமே எதுவுமே ஃபுல்லாக கற்றுக்கலை, கட்டுறது கைமண்ண அளவுன்றது எல்லாருக்கும் உண்டு, அது இவ்வளோ பெரிய ஆனாலும் உண்டு. ஸோ நானும் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போது கொஞ்ச நாள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், கற்றுக்கிற மாதிரி இல்லை. நடிக்கிறது கூப்பிட்றதுனால சின்ன சின்ன படங்களாக இருக்கும் போதும் நான் நடிக்கிற படங்கள் ஆல்மோஸ்ட் தட் இஸ் ஒரு 8 படமும் 9 படம் நடிச்சிட்டு இருக்கேன். எல்லாமே வந்து நியூ ஃபேஸ் டைரக்டர்ஸ் தான். காரணம் வந்து அவங்க இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான ஒரு கரு கொண்டாந்து சொல்லும்போது அது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதில் வந்து நமக்கு ஒரு கேரக்டர்னு சொல்லும்போது அவங்க நம்ம மேலே வச்சுருக்க மரியாதை தெரியுது. நீங்கள் உங்களை நினச்சிட்டே தான் சார் இந்த வில்லன் கேரக்டர் பண்ணேன், உங்களை நினச்சிட்டு தான் சார் இந்த ஹியூமர் கேரக்டர் பண்ணேன்னு சொல்லி வரும்போது ஓகே, அவங்களுக்கும் மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளும் வந்து ஒரு புது குரூப்போட ஒர்க் பண்ணால், ஒரு டு பி ஃப்ராங்க் இளைஞர்களோட ஒர்க் பண்ணால் நம்மளும் இளமையாகவே இருக்கலாமே அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. இன்னும் எல்லாத்துக்கும் கை காமிச்சு இல்லை இப்படி இப்படின்னும் போது நான் டைம் பார்க்குறேன். இப்படி இப்படின்னு நான் ஒரு வாட்டி சொல்கிறாரு, நம்ம பேசுகிறதுக்கு இப்படி இப்படின்னு சொல்கிறாரா?
சக்சஸ் மீட்டு அப்படின்னா அப்படிதான் நடக்கும், இப்ப அப்படி நடக்கிறது இல்ல. பிரஸ் பீப்புளே சிரிக்கிற அளவுக்கு நான் வந்து பேசிட்டேயா. முக்கியமான விஷயம், இந்த சின்னவங்க வந்தவங்க எல்லாம் வந்து நைட்ல தான்ப்பா, ரா கோழி தான் அவங்க எல்லாம், ரா கோழி தான் ராத்திரில தான் ஒர்க் பண்றாங்க நிறைய மேக்சிமம். இப்பெல்லாம் சொன்னால் நம்மளெல்லாம் தூங்க விடுறது இல்லை, இரவு நில ஆட்டம் பகல் நில தூக்கம், இரவு நிலா ஆட்டமே அவங்களுக்கு வந்து சினிமா எடுக்கிறது தான். ஸோ ஆல் த பெஸ்ட் த யூத் டீம், என்னையும் யூத்தில் கலந்துக்கிட்டு கலக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி.